ஸ்மார்ட் பேர்ட் தமிழ் டியூட்டர்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் தியாசுந்தரம். இது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2007 ஆடியோ டியூட்டரியல் பார்ட் 4. அது மட்டும் இல்லைங்க, வேர்டுக்கான ஆடியோ டியூட்டரியல்ஸில் என்ன குரல் பதிவு எழுதக்கூடிய ஃபைனல் பார்ட் இதுதான். ஃபஸ்ட்டு பார்ட் 3 சொல்லாமல் விடுபட்டு போனால் சில விஷயங்கள் மட்டும் இங்கே சொல்லிவிடுறேன். அதாவது அதில் டேபிள் யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, டேபிள் இன்செர்ட் பண்ணி அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். அதில் சாதாரணமாக நம்ம ஒரு டேவர்ட் டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக வேணால் டேப் பட்டன் யூஸ் பண்ணுவோம். டேப் பட்டோம்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாகவே தள்ளி லெட்டர்ஸ் அந்த தள்ளி போகும் இல்லையா. ஆனால் டேபிள்குள்ளார நம்ம டேப் பட்டனை யூஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த செல்லுக்கு தான் போகும், அந்த டேபுக்கான ஸ்பேஸ் வராது. ஸோ இப்போ நம்ம டேபிள்குள்ளாரையும் அந்த மாதிரி ஸ்பேஸை கொண்டு வரணும், டேப் பட்டனை கொண்டு வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் டேப் பட்டன் யூஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் எழுதிட்டு டேப் போட்டிங்கன்னா அந்த டேபுக்கான அந்த ஸ்பேஸ் நார்மலாக நம்ம கொடுக்க முடியாது, அதே மாதிரி டேபிள்குள்ளாரையும் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் நம்ம விட்டு விட்டு போயிருந்தோம் அப்படின்னா, டேபிளில் சீரியல் நம்பர் நம்ம வரிசை எண் ஒரு காலம் ஃபுல்லாக 1, 2, 3 நம்ம மேனுவலாக டைப் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் புல்லட்டின்ஸ் யூஸ் பண்ணலாம். புல்லட்டின்ஸ் அண்ட் நம்பரிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பரிங்ஸை யூஸ் பண்ணி நம்பர் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லாக நீங்கள் நம்பர் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு காலத்தை அப்படியே செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபில் போய்ட்டு ஆல்ட்டு ஹெச் பண்ணி ஹோம் டேப் வரும், அதில் எண் போட்டிங்கன்னா நம்பரிங்ஸ் வரும் இல்லையா, நம்பரிங் கொடுத்து விட்டிங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக டாப் டு பாட்டம் அதே சீரியல் நம்பர் கொடுத்துரும். 1, 2, 3 நம்ம ஒன்றா டைப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதில் ஃபஸ்ட்டு செல்லில் மட்டும் நீங்கள் டைட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கிறனால ஸோ அதில் உள்ள நம்ம நம்பரை மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா அடுத்தது ரெண்டாவது செல் அது ரெண்டாவது ரோவிலேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்பரிங்காக இருக்கும். சரி, இப்போ இந்த பார்ட்டில் ஃபஸ்ட்டு சில சிம்பிள்ஸ் இன்செர்ட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அதாவது நம்மளுடைய கீபோர்டில் இல்லாத சில சிம்பிள்ஸை கொண்டு வரதுக்கு நீங்கள் சிம்பிள் சீரியலே போய் ரிபனில் போய் கொண்டு வரலாம். அதனால் நம்பர்ஸாக தான் சில நேரங்களில் படிக்குது. ஸோ நம்ம நேரடியாக கொண்டு வரதுக்கான எளிய வழிகள் சில இது இம்பார்ட்டண்ட்டான சிம்பிள்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இதில் ரெண்டு விதமான நீங்கள் கொண்டு வரலாங்க. யூனிகோட் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியும் சிம்பிள்ஸ் கொண்டு வரலாம், ஹான்சிக் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியும் கொண்டு வரலாம். அதாவது ஹான்சிக் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆல்ட் கீயை ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு நம்பேடை யூஸ் பண்ணி மட்டும்தான் அந்த நம்பர்ஸை நம்ம என்டர் பண்ண முடியும். அதாவது கீபோர்டில் அந்த கோர்ட்டி கீபோர்ட்ஸில் நம்ம 1, 2, 3 மேலே இருக்க முடியும், அதை யூஸ் பண்ணி பண்ண முடியாது. நம்பேடில் கூடிய அந்த நம்பர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணி கொண்டுடலாம். ஆனால் யூனிகோடில் நீங்கள் டைப் பண்ணும்போது கீபோர்டில் கூடிய எந்த நம்பர்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆன்சி கேரக்டர்ஸில் உள்ளதை மட்டும் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் அழகாக அதுக்கான யூனிகோட் கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம். அதற்கான வழிகளையும் நான் இதில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ருப்பி சிம்பிள். ருப்பி சிம்பிள் யூஸ் பண்ணுறதுக்கு ஆல்டிக்கியை ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணிங்க. ஒரு வரலாம் ஆல்டிக்கியை அழுத்தி பிடிச்சிக்கணும், ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ நம்லாக் ஆனில் இருக்கும்போது நம்பேடில் யூஸ் பண்ணி 8377 இதை டைப் பண்ணிங்க அப்படின்னா டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆல்டிக்கியை ரிலீஸ் பண்ணிடணும். ஆல்டிக்கி நீங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ருப்பி சிம்பல் வந்திருக்கும். நான் இப்போ இங்கே சொல்லக்கூடிய லிஸ்ட் எல்லாமே ஆன்சி கேரக்டர்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு சிம்பிள் அங்கே க்ரியேட் ஆனோன்னே இந்த சிம்பிளுக்கு ரைட் சைடில் கர்சர் வச்சுக்கிட்டு ஆல்டி எக்ஸ் போட்டிங்கனாவே அதுக்கோட யூனிகோட் கேரக்டர்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். திரும்பவும் ஆல்டி எக்ஸ் போட்டிங்கன்னா அது சிம்பிளாகவே நீங்கள் மாற்றிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஆல்டிக்கு ப்ரெசன்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு 3 நம்பேரில் 3 அழுத்துங்க. இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் சிம்பிள் வரும். ஆல்டிக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாது, ப்ரெசன்ட் ஹோல்ட் பண்ணிட்டு நம்பர் 3 அழுத்துங்க, ஹார்ட் சிம்பிள் வந்துடும். நம்பர் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிம்பிள், நம்பர் 5 கிளப் சிம்பிள், நம்பர் 6 ஸ்பேடு, அதாவது இந்த கார்ட்ஸ் கேம் விளையாடுவோம் இல்லையா அதில் வர முடியாது அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே. அதேமாரி பார்த்தீங்கன்னா 24 அப்பேரோ லைன் வரும், மேற்கொள்ள அது ஆரோ இல்லையா, ஆரோக்கியோட சிம்பிள்ஸ் அங்கே வரும். 25 போட்டிங்கன்னா டவுன் ஆரோ சிம்பிள் வரும், 26 ரைட் ஆரோ சிம்பிள் வரும், 27 லெஃப்ட் ஆரோ சிம்பிள் வரும். அதேமாதிரி 10136 இது போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆரோ மார்க் ரைட் சைடில் போய் கீழே டவுன் நோக்கி வர மாதிரி, ரைட் அண்ட் டவுன் அந்த மாதிரியான சிம்பிள் வரும். அதே 10138 இது போட்டிங்கன்னா ஒரு ஆரோ மார்க் ரைட்டில் போய் டாப்பில் போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க்கு வரும். இதே மாதிரி இன்னும் சில சிம்பிள்ஸ் சொல்கிறேன். 241 ஆல்டிக்கு பர்சன் ஹோல்டு பண்ணிவிட்டு 241 அல்லது 0177 இது போட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் வரும். அதுமாரி 0149 இது வந்து பிக் டாட், அதாவது நம்ம புல்லட் சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு புள்ளியாக இது வரும். அதுமாரி முக்கியமான சிம்பிள் 0176 இது வந்து டிகிரி சிம்பிள். இப்போ 30 டிகிரி ஃபாரன்ஹீட், 40 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரிலாம் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ அந்த டிகிரி சிம்பிள்ஸ் நமக்கு தேவைப்படும். 0176 இதுக்கான கோடுங்க. அடுத்தது 0183 இது வந்து சென்டர் டாட். டாட் எப்பயுமே நமக்கு பாட்டம் லைனில் தான் இருக்கும், ஒருவேளை உங்களுக்கு சென்டர் லைனில் தேவைப்பட்டால் இதை யூஸ் பண்ணிங்க.
அடுத்தது 8756, இது வந்து ட்ரையாங்கிள் டாட், அதாவது நம்ம இந்த மேத்ஸில் யூஸ் பண்ணுவாங்க தேர் ஃபோர் அப்படிங்கிற மீனிங்கில் வரும், கீழே ரெண்டு டாட்டு அதுக்கு மேலே ஒரு டாட் வரும், நம்ம தமிழில் அக்கு அப்படிங்கிற சிம்பிள் சொல்ல முடியா அந்த மாதிரி. ஸோ அதுக்கான சிம்பிள் இது. இதே வந்து ரிவர்ஸில் வர மாதிரி இருக்கும், டவுன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க, அதாவது பிகாஸ் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இதுக்கான சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 8757. அடுத்தது 9730, அம்பர்லா சிம்பிள் வரும். அடுத்ததாக ஹேண்ட் சிம்பிள், அதாவது கையில் ஒரே ஒரு விரலை மட்டும் நீட்டி காமிக்கிற மாதிரி உள்ள சிம்பிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9754 பிளாக் கலர் லெஃப்டில் காமிக்கிற மாதிரி இருக்கும், 9755555 பிளாக் கலர் ரைட் சைடு காமிக்கிற மாதிரி இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும் ரைட் சைடு கையை காமிக்கிற மாதிரி இருக்கும். இன்வெர்ஸில் பார்த்தெல்லாம் ஒயிட் கலரில் உள்ள சிம்பிள்ஸு. 9756 இது வந்து ஒயிட் கலர்லேயே லெஃப்ட்டு, 9757 ஒயிட்லேயே அப் சைடு மேலே ஒரு விரலை நீட்டி காமிக்கிற மாதிரி இருக்கும், 9758 ஒயிட்லேயே ரைட் கலர் ரைட் சைடு, 9759 ஒயிட்லேயே டவுன் சைடு கீழ் நோக்கி கையை காண்ற ஒரு வரல காண்ற மாதிரி இருக்கும். இது போல் ஏகப்பட்ட ஆன்சி சிம்பிள்ஸ் இருக்குது, ஆனால் அத்தனையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இதை மட்டும் எடுத்து சொல்லி ஆன்சி சிம்பிள் சொல்ல முடியல. அடுத்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். சாதாரணமாக ஒரு புக்கில் வந்து அதில் நிறைய சாப்டர்ஸ் டைட்டில்ஸ் இருக்க முடியும், அதில் சாப்டர்ஸோட டைட்டில் வந்து முதல் பக்கம் கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டென்ட்டில் இப்போ 6வது சாப்டர்னு வச்சுக்கோங்க, இப்போ 6வது சாப்டர் பார்த்திங்கன்னா 48வது பக்கம் இல்லை 50வது பக்கத்தில் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் அந்த 6வது சாப்டர் மட்டும் கிளிக் பண்ணால் நேரடியாக அந்த 48வது பக்கத்துக்கு கர்சர் போகிற மாதிரி செட் பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து ஒரு 10 பேஜ் உள்ள ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் சாப்டர் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் நமக்கு எதெல்லாம் ஹெட்டிங்காக கொடுக்க போகிறோமோ, ஏன்னா அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் கண்டென்ட்டாக கொண்டு வர போகிறோம் இல்லையா. ஸோ எதெல்லாம் ஹெட்டிங்ஸாக மாற்ற போகிறோமோ அதை முதல்ல செலக்ட் பண்ணி அதை ஹெட்டிங் அப்படிங்கிறத மார்க் பண்ணணும். டேபிள் ஆஃப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல ஹெட்டிங்ஸ் லெவல் 1, ஹெட்டிங் லெவல் 2, ஹெட்டிங் லெவல் 3னு சொல்கிற அளவுக்கு மாற்றி அதை கொண்டு வரணும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளாக வந்து சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அப்படின்னு சும்மா டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு வந்து ஹெட்டிங்ஸாக மாற்றுறேன். இப்போ நம்ம எதை ஹெட்டிங்ஸாக மாற்ற வேணுமோ அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எந்த வேர்டை வேணாலும் நம்ம வந்து ஹெட்டிங்காக மாற்றிக்கலாம். நம்ம ஒரு கண்டென்ட்டை வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு திங்ஸை வந்து நம்ம சர்வ் பண்ணி வச்சுருப்போம், அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துட்டுருப்போம் இல்லையா, அந்த டைட்டிலை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து ஹெட்டிங்ஸை எப்படி மாற்றுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன், நான் சாப்டர் 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளாக ஈஸியான சர்க்கிட் கீ இருக்குது, கண்ட்ரோல் ஆல்ட் 1, இது வந்து ஹெட்டிங் லெவல் 1 அதை மாற்றுறதுக்கு. கண்ட்ரோல் ஆல்ட் 2 போட்டிங்கன்னா ஹெட்டிங் லெவல் 2 போகும். கண்ட்ரோல் ஆல்ட் 3 அது நம்ம எஸ்கேப் கீ கீழே பக்கத்தில் அங்கே 1, 2, 3 இருக்கு, அந்த கீஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3 போடும்போது ஹெட்டிங் லெவல் 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அது ஹெட்டிங் லெவல் 1 அப்படிங்கிறது மெயின் ஹெட்டிங், ஹெட்டிங் லெவல் 2 அப்படிங்கிறது சப் ஹெட்டிங், ஹெட்டிங் லெவல் 3ங்கிறது அதிலே சப் டிவிஷன், இப்படி அதோட சப் ஹெட்டிங் அப்படியே போயிட்டே இருக்கும். அது அந்த மாதிரி அதை செட் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு வேண்டிய ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வேண்டிய அந்த கொண்டு வர விரும்பக்கூடிய அந்த வார்த்தைகளையும் நம்ம ஹெட்டிங்ஸை நம்ம மாற்றிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கர்சர் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த சாப்டர் 1 அப்படிங்கிறத உதாரணத்துக்கு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் 1 கொடுக்குறேன், இப்போ ஹெட்டிங் 1 மாறிடுச்சு சரிங்களா. இதேமாதிரி ஹெட்டிங் 2 மாற்றலாம், ஒரு வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் 2 கொடுத்தீங்கன்னா அது வந்து மெயின் ஹெட்டிங்கு சப் ஹெட்டிங்காக அது போயிடும். அதுக்கு முன்னாடி எது மெயின் ஹெட்டிங்கை நீங்கள் கொடுத்துருக்கணும் அதுக்கு சப் ஹெட்டிங்கை போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 3வது ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 4வது உள்ள சென்டென்ஸை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஹெட்டிங் லெவல் 2 கொடுக்கும்போது அது 3வது ஹெட்டிங்க்கு சப் ஹெட்டிங்காக அது போகும் புரியுதுங்களா. இந்த மாதிரி மெயின் ஹெட்டிங் அதுக்கு சப் ஹெட்டிங் அதோட சப்டிவிஷன் இந்த மாதிரி ஹெட்டிங் லெவல் 1, ஹெட்டிங் லெவல் 2, ஹெட்டிங் லெவல் 3 இந்த மாதிரி 4, 5 இது மாதிரி நிறைய செட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம முதல்ல அந்த டாக்குமெண்ட் உள்ள எல்லா ஹெட்டிங்ஸும் நம்ம எதெல்லாம் ஹெட்டிங்ஸை கொண்டு வர விருப்பமோ அதை எல்லாத்தையும் முதல்ல ஹெட்டிங் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் டேபிள் ஆஃப் கண்டென்ட் யூஸ்பின்றது ரொம்ப ஈஸி தான், எப்படி கொண்டு வருது அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் இதேமாதிரி சாப்டர் 1 அப்படிங்கிற ஹெட்டிங் லெவல் 1 மாற்றிருக்கேன், அதுமாதிரி சாப்டர் 2 அப்படிங்கிறதையும் எடுத்து வச்சிருக்கேன், சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 இந்த மாதிரி உங்களுக்கு உதாரணத்துக்கு எல்லாத்தையும் ஹெட்டிங்ஸாக கொடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு பாடத்தோட தலைப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்களேன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு முதல் பக்கத்தில் வரணும், அது எத்தனை பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் அங்கே முதல் பக்கத்தில் எனக்கு வந்து காமிக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் உருவாக்க போகிறேன். அதுக்காக நான் எதெல்லாம் டைட்டிலாக கொண்டு வர விரும்புகிறோனோ அதை மட்டும் ஹெட்டிங்ஸாக மாற்றிருக்கேன். ஸோ நம்ம எந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் தான் அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் வைக்கணுமா அப்படின்னு கிடையாது, எந்த பேஜ்லாம் நீங்கள் எடுப்பீங்கன்னா பெரும்பாலும் ஃபஸ்ட்டு பேஜில் தான் இருக்கும் டேபிள் ஆஃப் கண்டென்ட். அதனால் கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துக்கிறேன். இப்போ கர்சர் வந்து
ஃபஸ்ட்டில் கார்னரில் இருக்குது. இப்போ இங்கே என்ன செய்ய போகிறோன்னா, ரெஃபரன்ஸ் டேப் ரிப்பனில் ரெஃபரன்ஸ் டேப்பில் போய் இது டேபிள் ஆஃப் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ஆல்ட் எஸ் போட்டிங்கன்னா ரெஃபரன்ஸ் டேப் ஆகும். இதில் டி எடுத்திங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் போயிடும். References property page table of contents toolbar table of contents drop down button press submenu add a table of contents to the document. Once you have added a table of contents, click the add text button to add entries to the table. Press F on for more help. Table of contents list built-in grouping automatic table of automatic table contents labeled contents that include full text formatted with the heading of removed styles. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆட்டோமெட்டிக் டேபிள் ஒன் அப்படிங்கிறது, அதாவது ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். இந்த டயலாக் பாக்ஸில் ரெண்டு வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஆட்டோமெட்டிக் டேபிள் ஒன் ஆட்டோமெட்டிக் டேபிள் டூ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம எதெல்லாம் ஹெட்டிங்ஸாக இருக்குமோ அத்தனை ஹெட்டிங்ஸ், அது ஹெட்டிங் லெவல் ஒன், ஹெட்டிங் லெவல் டூ, ஹெட்டிங் லெவல் த்ரீ எல்லாமே அது பேஜ் நம்பரோட இங்கே கண்டென்ட்டாக அது லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். அந்த மாதிரி ஸ்டைல் வேணும்னா டவுன் ஆரோ இல்லை அப் ஆரோ யூஸ் பண்ணி உங்களுக்கு எதுவும், இது டேபிள் டூ, இது டேபிள் ஸ்டைல் ஒன் கொடுத்துட்டு ஓகே என்டர் கொடுத்துருவேன். கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்டைல் அங்கே கிரியேட் ஆகிடும். எங்களுக்கு வந்து நான் நிறைய ஹெட்டிங்ஸ் உருவாக்கிறேன், ஹெட்டிங் லெவல் ஒன் டூ த்ரீ எல்லாமே நிறைய ஹெட்டிங்ஸ் உருவாகிருக்கேன், ஆனால் அந்த ஹெட்டிங் ஒன்று மட்டும்தான் எனக்கு டேபிள் ஆஃப் கண்டெண்ட்ல வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு வந்து டேரெக்டாக இன்சர்ட் டேபிள் மேனுவலாக கொடுத்து கொண்டு வரலாம். அது எப்படிங்கிறத செஞ்சு காமிக்கிறேன். ஆல்ட் எஸ் டிஐ போடுங்க. இப்போ ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த டயலாக் பாக்ஸில் இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு டைம் டேப் கொடுக்குறேன், அடுத்து மறுபடியும் ஆப்ஷன் டேப் கொடுக்குறேன், மறுபடியும் டேப் கொடுக்குறேன். இந்த பிரிண்ட் ப்ரீவியூங்கிறது விஷன் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதோட வியூ எப்படி இருக்கும், டேபிள் ஆஃப் கண்டென்ட் வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கும். அதாவது கீழே நம்ம ஸ்டைல்ஸ் நிறையா இருக்குது, இந்த ஸ்டைல்ஸ் வந்து செலக்ட் பண்ண செலக்ட் பண்ண அதோட வியூ எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு காமிக்கும். அதோட வெப் வியூவையும் காமிக்கும். அது பிரிண்ட் ப்ரீவியூங்கிறது நம்ம பிரிண்டிங் பேஜில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி காமிக்கும். வெப் வியூவில் வந்து நம்ம சாஃப்ட் காப்பியாக இருக்கும்போது அப்படியே வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கும். இப்போ அடுத்து ஒரு டேப் கொடுக்குறேன், இது வெப் ப்ரீவியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்து மறுபடியும் ஒரு டேப் கொடுக்குறேன், அது டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல பேஜ் நம்பர் காமிக்கணுமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். இங்கே செக் பாக்ஸ் இருக்குது, அது டிக்கில் தான் இருக்கும், டிக் எடுக்க வேணாம். உங்களுக்கு பேஜ் நம்பர் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் டிக்கை அன்டிக் பண்ணிக்கலாம். அடுத்து மறுபடியும் டேப் கொடுக்குறேன், இந்த ரைட் அலைன் பேஜ் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து ஒரு டைட்டில் இப்போ சாப்டர் ஒன் கொடுத்துருந்தீங்களா, அது லெஃப்ட் அலைண்டாக தான் இருக்கும். அதோட பேஜ் நம்பர் வந்து அதுலேயே ரைட் சைடில் தான் இருக்கும் சார். நீங்கள் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா இடையில வந்து கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்து சில நேரத்தில் டாட் டாட் இருக்கும், சில நேரத்தில் எம்டி ஸ்பேஸாக இருக்கும். ஆனால் அந்த பேஜ் நம்பர் ரைட் சைடில் இருக்கும், டைட்டில் நம்ம கொடுத்த டைட்டில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இது, இது எனேபிளாக தான் இருக்கும், டிக் இருக்கும். அந்த மாதிரிலாம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். அதுமாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் லெஃப்ட் அலைண்டாக வந்துடும், அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, அதனால டிக்லேயே இருக்கட்டும். அடுத்தது மறுபடியும் டேப் கொடுக்குறேன், இந்த டேப் லீடர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு காம்போ பாக்ஸாக இருக்குது. இதில் வந்து அந்த நான் சொன்ன இல்லையா, சாப்டர் டைட்டிலுக்கும் அந்த பேஜ் நம்பருக்கும் இடையில எம்டி ஸ்பேஸாக இருக்கணுமா, எம்டி ஸ்பேஸாக இருக்கணும்னா இந்த காம்போ பாக்ஸில் நீங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேர டவுனரை யூஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டாட் டாட்டாக இருக்க மாதிரி இருக்குது, டேஷ் டேஷாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு கோடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும், அதுதான் டேப் லீடர் அப்படிங்கிறது. ஸோ அது சூஸ் பண்ணிங்க, சூஸ் பண்ணிவிட்டு அது அப்பேர டவுனர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டேப் கொடுக்குறேன், பேஜ் நம்பருக்கு பதிலாக ஹைப்பர் லிங்க்ஸாக யூஸ் பண்ணுவா அப்படிங்கிற செக் பாக்ஸாக இருக்குது, அதுவும் இருக்கட்டும். அடுத்து மறுபடியும் டேக் கொடுக்குறேன், இந்த ஃபார்மேட்ஸ் இதுதான் வந்து அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டே உங்களுக்கு ஸ்டைல், ஸ்டைல் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் இது. அதாவது அதோடய மாடல் டிசைன் இருக்கணும், மேலே சொன்னாலே அதோட டிசைன் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டு நான் நிறைய டிசைன்ஸ் இருக்குன்ட்டு அந்த ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் இங்கே தான் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை கிளாசிக் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஸ்டைல்ஸ் நல்லா நல்லாயிருக்கும், வேணா என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்குன்னு காமிக்காம பாருங்க. டிஸ்டிங்டிவ் அப்படிங்கிறது இருக்கு, கிளாசிக் இருக்கு, ஃபேன்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இடையில டாட்டே இல்லாமல் இருக்கும், மாடர்ன் நல்லா இல்லை மாடர்ன் வைக்காதீங்க, ஃபார்மல் நல்லா இருக்கு வேணா ஃபார்மல் யூஸ் பண்ணிக்கலாம், சிம்பிள் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த ஸ்டைல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு டேப் கொடுங்க. இந்த ஷோ லெவல்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு அதுக்கு அந்த ஆப்ஷனுக்காக தான் நம்ம இங்கேயே மெயினாக வந்திருக்கோம். அதாவது
ஹெட்டிங் லெவல் ஒன், ஹெட்டிங் லெவல் டூ, ஹெட்டிங் லெவல் த்ரீ மூணுமே வந்து டேபிள் ஆஃப் கண்டில் காமிக்கணுமா, இல்லை நம்ம ஹெட்டிங் லெவல் ஒன்னாக எதெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் இங்கே காமிச்சா போதுமா? இப்போ நம்ம வந்து ஹெட்டிங் லெவல் டூவும் கொடுத்துருப்போம், ஹெட்டிங் லெவல் த்ரீயும் கொடுத்துருப்போம், டாக்குமெண்ட்டில் கொடுத்து சேவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த த்ரீ டூலாம் தரவே இல்லை, முதல் பக்கத்தில் ஹெட்டிங் லெவல் ஒன்று மட்டும் வந்தால் போதும் அப்படிங்க மாதிரி நினச்சிங்கன்னா, இங்கே இந்த இதில் வந்து நீங்கள் அப்பேரோ இல்லை டவுனாரோ யூஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இப்போ நார்மலாக வந்து டிஃபால்ட்டாக த்ரீ இருக்குது, நான் டவுனார் அழுத்துனா டூ குறையுது, மறுபடியும் டவுனார் அழுத்துனா ஒன் வருது. அதில் வந்து நம்பர் ஒன்று வச்சுக்கிறேன், அப்போ ஹெட்டிங் லெவல் ஒன்று மட்டும்தான் அது காமிக்கும். ஹெட்டிங் லெவல் டூ த்ரீ கூட டாக்குமெண்ட் கூட இருந்தாலும் அது இங்கே காமிக்காது. ஒருவேளை உங்களுக்கு மூணுமே காமிக்கணும் அப்படின்னு வந்து ஹெட்டிங் லெவல் டூ இல்லை த்ரீ காமிக்கணும் இருந்தால் எத்தனை லெவல் வேணுமோ, அப்போ ரெண்டு ஹெட்டிங் லெவல் டூ வரைக்கும் காமிக்கணும், ஒன் அண்ட் டூ மட்டும் காமிக்கணும், த்ரீ காமிக்க தேவை அப்படின்னா இது டூ வரைக்கும் வச்சுங்க. ஸோ அந்த லெவல் அது மட்டும் இங்கே பார்த்துங்க. அடுத்து மட்டும் ஒரு டேப் கொடுக்குறேன், மறுபடியும் டேப் கொடுக்குறேன். இந்த ஆப்ஷன்ஸில் உள்ள போனீங்கன்னா இந்த ஹெட்டிங் லெவல் டிஓசி லெவல் அது மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் போய் ஒன்று குழப்பிக்க வேணாம், ஏன்னா அதில் கொஞ்சம் ஆக்சஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஹெட்டிங் லெவல் ஒன்று என்னாக காமிக்கணும், ஹெட்டிங் லெவல் டூ என்னாக காமிக்கணும் அப்படின்னு சேஞ்சஸ் பார்க்க விடுறது. அதே மாடிஃபை, இந்த மாடிஃபைங்கிறது அந்த ஹெட்டிங்ஸோட கேரக்டர்ஸ், அதாவது அந்த ஃபாண்டோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், என்ன ஃபாண்ட் அங்கே வந்திருக்கணும், நம்ம நீங்கள் டைம்ஸ் ரூம் கொடுத்துருப்போம், இல்லை ஏரியல் இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்போம், அங்கே என்ன ஃபாண்ட் வந்து ஹெட்டிங்ஸாக இருக்கணும், அதுக்கான ஆப்ஷன்ஸ் இது. இதுலேயும் நீங்கள் இது போய் மாடிஃபை பண்ண வேண்டாம் இப்போதைக்கு, பட் டேப் கொடுக்குறேன். ஓகே வந்தானே ஒரு என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் கிரியேட் ஆயிடுச்சுங்க. கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து மேலே போயிருக்கிறேன். இப்போ சாப்டர் ஒன்னுட்டு தான் கர்சர் இருக்கு. இப்போ சாப்டர் டூ கொண்டு வந்து டவுன் அடுத்து சாப்டர் மூணுங்கிறது பேஜ் நம்பர் ஃபைவ்ல இருக்கு. சாப்டர் ரெண்டாவது சாப்டர்ங்கிறது மூணாவது பக்கத்தில் இருக்கு. சாப்டர் நான்குங்கிறது ஒன்பதாவது பக்கத்தில் வச்சுருக்கேன். ஒரு சாம்பிளுக்காக நான் இதை வச்சுருக்கேன். இப்போ சாப்டர் நம்பர் நான்கில் வச்சுருக்கேன், கர்சர் வச்சுருக்கேன். இப்போ ஒரு என்டர் கொடுத்தோன்னா அந்த ஒன்பதாவது பக்கத்துக்கு கர்சர் போயிடும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நைனுக்கு வந்துட்டு கர்சர் அழுத்தி காமிக்கிற பாருங்க. சாப்டர் நான்குங்கிறது பேஜ் நம்பர் நைனில் வச்சுருக்கேன் எக்ஸாம்பிளுக்காக. இப்போ கர்சர் அங்கே போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நேவிகேட் பண்ணி போகிறதுக்கு அதோட ஹெட்டிங்ஸ் மட்டும் அந்த லிங்க்ஸை மட்டும் கொண்டாந்து முதல் பக்கத்தில் டேபிள் ஆஃப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அந்த ப்ரௌஸ் மோடில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமையா ஃபோக்கஸ் பிட்டு, அந்த ஃபோக்கஸ் மோடுக்கும் ப்ரௌஸ் மோடுக்கும் டாகிள் பண்ணுறது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்இடியில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் மோட்லேருந்து ப்ரௌஸ் மோடுக்கு மாறும், மறுபடியும் என்இடியை ஸ்பேஸ் பார் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் மோட்லேருந்து ஃபோக்கஸ் மோடு வரும். இது வந்து ப்ரௌஸ் மோடில் வச்சுட்டு நீங்கள் படிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் எடிட்டிங் ஒர்க்ஸ் பண்ணும்போது ஃபோக்கஸ் மோடுக்கு மாற்றுங்க. ஏன்னா எடிட்டிங் ஒர்க்ஸ் வந்து பெரும்பாலும் சில விஷயங்கள் வந்து ப்ரௌஸ் மோடில் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இது மாதிரி நான் வேர்ட்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குங்க, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குங்க. இருந்தாலும் இந்த ஆடியோ டிட்டில் உருவாக்கணும் முக்கிய நோக்கமே இது அடிப்படையை அறிவினை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது வரைக்கும் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு வந்து எசென்ஷியலாக உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்ச வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோங்கிறது நான் நினைக்கிறேன். அதனால் இதோட இந்த ஆடியோ டிட்டோரியலில் நிறைவு செய்கிறேன். இந்த ஆடியோ டிட்டல் சம்பந்தமான உங்களது கருத்துக்களை உங்கள் இமெயில் மூலமாக எங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி smartwaretutorial.tamil@gmail.com smartwaretutorial.tamil@gmail.com அப்படிங்கிற இமெயில் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மேலும் யூடியூப் சேனலில் உள்ள கமெண்ட்ஸ் ஏரியாவிலையும் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு செய்யலாம். இதில் வழங்கப்பட்ட தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அதில் லைக் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.